ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷமீர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, வந்து ஒரு 1957 வந்து நடந்த ஒரு கேஸ். அந்த அப்போயே வந்து அந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் வந்து கொடுத்தாச்சு. பட் இப்போ அவங்க யோசிக்கிற, இப்போ அந்த கேஸ் பற்றி யார் பேசினாலுமே ஒருவேளை இப்படி நடந்திருக்கவும் சான்ஸ் இருக்குது, இப்படி நடந்திருக்கவும் சான்ஸ் இருக்குது, இதான் நடந்திருக்கும் இதான் நடந்திருக்கும்னு வந்து ஒரு ரெண்டு சைடு வந்து பேசுகிறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. இந்த நம்ம சேனல்லே வந்து பாய் இன் த பாக்ஸ் அப்படின்ற ஒரு கேஸ் பற்றி நம்ம பேசியிருப்போம். அந்த இது வந்து அதுக்கான ஆரம்பமே இந்த கேஸ் மூலியமாக, இந்த கேஸை தேட போய் தான் அந்த ஒரு கேஸே வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய சர்ச், ஒரு இன்ச் பை இன்ச்சாக சர்ச் பண்ண ஒரு கேஸ், டெத் ஆஃப் மேரி ஜேன் பெர்கர். இவங்க வந்து ஒரு நாயோட தொலைஞ்சு போயிட்டு திருப்பி நாயெலாம் கிடச்சி இவங்க இறந்து போனது வந்து ஒரு காரணம் வந்து பசினால், இப்போ சாப்பாடு எதுவுமே இல்லாமல் ஸ்டார்வேஷனால் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுது. இவங்க உடல் கிடச்ச உடனே மேயர் வந்து ஒரு பெரிய ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. இந்த க்ளோசர் டோர் சம்மந்தமாக, இந்த கேஸுக்கும் க்ளோசர் டோருக்கும் ரொம்பவே ரிலேட் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொன்றா போவோம். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. இந்த மேரி ஜான் பேக்கர், இவங்க பிறந்தது வந்து Feb 28, 1953 பிறந்திருக்காங்க. இவங்க காணா போனது வந்து இன்னைக்கு, இன்னைக்குன்னா வந்து Feb 25, 1957 காணா போயிருக்காங்க. அவங்க இறந்தது வந்து எப்போயா இருக்கும்னா Feb 28 அப்படின்னு அட்டாப்சி ரிப்போர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு காலில் Feb 25, 1957 அப்போ வந்து காலில் வந்து ஒரு பத்திரிக்கை வந்து இவங்க வந்து ஒரு நாயோட விளாடுவாங்க. அந்த நாயோட ஓனர் வந்து மேரியா ஃபெரிட்டோ. அவங்களுமே வந்து ஒரு 6 வயசு ஓல்டு தான். இவங்க வந்து அவங்கள பார்க்குறதுக்கு போகிறாங்க. இந்த குழந்தை வந்து இந்த குழந்தைய பார்க்குறதுக்கு, அந்த நாயோட ஓனர் பார்க்குறதுக்கு, விளையாடுறதுக்கு போகிறாங்க. போனதுலேருந்து ஆளை காணோம். மதியம் 1:30 அப்படின்னு, 1:30 போல் வந்து போலீஸ் அவங்களாம் வந்து தெரிஞ்சு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து வந்து தேடுறாங்க. சர்ச்லாம் நடக்குது. அதுக்கு அடுத்த நாளே வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட் கிடைக்குது. ஒரு மேன், ஒரு சின்ன குழந்தை, ஒரு நாய். அந்த சின்ன குழந்தை அந்த ஃபுட் பிரிண்ட் சைஸும் மேரி ஜான் பேக்கரோட சைஸ், அந்த சைஸ் ஆஃப் ஷூவுமே வந்து மேட்ச் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு நியர்லி வந்து நியூ ஜெர்சியில் பெல்மார் அப்படின்ற இடத்துல நடந்தது. ஒரு நியர்லி 2000 சிவிலியன்ஸ் வச்சு இன்ச் பை இன்ச், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணி அந்த அப்படி ஒரு கேஸ். அதுக்கப்புறமேட்டு வந்து Feb 27 அப்போ வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து டிவியில் வந்து அப்பியரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து என் குழந்தை யார் கடத்தியிருந்தாலும் நியர்பை சர்ச்சில் வந்து விட்டுருங்க, யாருக்கும் எந்த இதுவும் வராது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ஏரியாலேயே உள்ள வேர்ன் லவரிங் அப்படின்ற ஒரு பர்சன், 46 இயர் ஓல்டு சைல்ட் மொலாஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம், அவரை வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. எப்படி இது நடந்துச்சு, யார் நீனா, அப்படி இப்படின்னு வந்து FBIலேருந்து எல்லாருமே வந்து விசாரிக்கிறாங்க. அதுக்கு சைட் பை சைடு வந்து ரேண்டமாக வந்து காலும் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா மிஸ்ஸிங்னு போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருப்பாங்க, டெலிவிஷனில் அப்பியர் ஆகிறாங்க. ஸோ வந்து மிஸ்ஸிங் ரேன்சம் கால்லாம் வருது. $500, $600 கொடுங்க, நாங்கள் விட்டுருவோம், அந்த மாதிரி வந்து ரேன்சம் கால்லாம் வருது. இவங்க FBI போலீஸ் வந்து FBI மூலியமாகவும் நிறையா சர்ச் பண்ணி இன்ச் பை இன்ச்சாக சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லார் வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணுறாங்க. அந்த ஏரியாவில் உள்ள எல்லா வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து எல்லோரும் வீட்லேயும் சர்ச் பண்ணுறாங்க, இன்ச் பை இன்ச்சாக சர்ச் பண்ணுறாங்க. அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மேரியா ஃபெரிட்டோ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஓட பக்கத்து வீட்டில், அதாச்சும் இவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு அங்கிட்டு வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேட் வித்யா அப்படின்றவங்க வந்து ஒரு ஆண்ட் அங்கிள், அவங்களோட வீடு. பட் ஆனால் அவங்க அங்கே தங்கலை. அங்கே சர்ச் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ஒரு 3-4 times வந்து சர்ச் பண்ணுறாங்க. இந்த பிட்வீனில் 1 weekக்கு அப்புறம் March 3 அப்போ ரொம்ப சர்ச் பண்ணி அந்த க்ளோஸ்டர் டோர் அது ஃபுல்லாமே வந்து சர்ச் பண்ணுறாங்க. அப்போ சர்ச் பண்ணும் போது தான் வந்து அந்த பொண்ணு, அந்த குழந்தையோட உடலும் பக்கத்தில் வந்து அந்த நாய் வந்து உயிரோடு வந்து ஒரு மாதிரி ஃப்ரிஸ்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை வந்து எடுக்கிறாங்க. எடுத்தோடனே வந்து அங்கே நோட்டீஸ் பண்ணது என்னென்னா வந்து அனிமல் வேஸ்ட் எதுவுமே அங்கே இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து நிறையா தாட்டி சர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 3-4 times வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. ஒர்க்மேன் வந்துட்டு போயிருக்காரு. பட் ஆனால் அப்போலாம் எந்தவித சவுண்ட், எந்தவித இதுவுமே யாருமே நோட்டீஸ் பண்ணல. ஸோ வந்து போலீஸோட இது என்னென்னா இவங்க இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து வச்சுட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறையாலாம் சர்ச் இது பண்ணுறாங்க. எவிடன்ஸ் படி பார்த்தா, அட்டாப்சி ரிப்போர்ட் படி பார்த்தா
ஒரு சாக்லேட் மில்க், அதாச்சும் அவங்க காணா போன அன்னைக்கு காலையில் சாப்பிட்ட சாக்லேட் மில்க், அதுதான் அது மட்டும்தான் அட்டாப்சி கிடைக்கிது. அதுக்கு அடுத்து வந்து ஒரு வாட்டரோ ஃபுட்டோ வந்து எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு. பட் டாக் வந்து உயிரோடு இருக்குது. ஏன்னா வந்து டாக் ஹியூமன்ஸ் காட்டிலும் டாக் வந்து இன்னும் கொஞ்சம் நாள், நிறையா நாள் வந்து தாக்கு பிடிக்க முடியும் சாப்பாடு தண்ணி இல்லாமல். இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது வந்து நிறையா இது வந்து எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற வந்து ஒரு இது வருது. ஒன்று, இந்த குழந்தைய வந்து எங்கேயாச்சும் ஆக்சிடென்டலாக போய் மாட்டியிருக்கலாம், பட் டோர் வந்து ஓப்பனில் தான் இருந்திருக்கு. டோர் ஓப்பனில் இருந்திருக்குன்னா க்ளோசர் டோர்னால் இப்படி மூவபிள் மாதிரி தான் இருக்கும், உள்ளே வெளியேன்னு இருக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு குழப்பம் வருது. மர்டர் யாராச்சும் வந்து தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த குழந்தைய அங்கே வச்சுருப்பாங்களா, இல்லை இந்த பொண்ணை ஆக்சிடென்டலாக எங்கிட்டாச்சும் போய் மாட்டியிருக்குமா இப்படின்ற மாதிரி தான் வந்து கேஸ் போகுது. இது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகும்போது போலீஸ் வந்து ஒரு அளவுக்கு மேலே போக முடியாமல் ஆக்சிடென்டல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அங்கே அந்த கோர்ட், அந்த மேயருக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்போக்மேன் ஒருத்தவங்க இருப்பாங்க, பேசுகிறதுக்கு அப்போஸ் பண்ணி பேசுவாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை இது மாதிரி வந்து இந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து சோறு தண்ணி இல்லாமல் வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து எந்த ஒரு காயமும் இந்த மொலாஸ்டர் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கலை அப்படின்றாங்க. ட்ரை பண்ணியிருக்கு, அந்த பொண்ணோட ஹேண்டு வச்சு ட்ரை பண்ணியிருக்கு வெளியில் தப்பிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கூட அட்டாப்சி ரிப்போர்ட்டில் சொல்லுறாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தோன்னே தான் மேயர் வந்து ஒரு இது கொடுக்குறாரு, க்ளோசர் டோர்லாம் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி கேஸ் வந்து க்ளோசர் டோர் சம்மந்தமாக அடுத்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் போடுறாங்க. இதுதான் அந்த கேஸ். இந்த கேஸ் பற்றி எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பொண்ணு வந்து ஆக்சிடென்டலாக போய் மாட்டியிருக்குமோ? ஏன்னா க்ளோசர் டோர் வந்து ஒன்ஸ் இந்த சைடு இருந்து ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணு உள்ளே போக முடியும் அப்படின்னா, அந்த குழந்தை உள்ளே போக முடியும்னா, அதே மாதிரி வெளியில் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 3 நாள் 1 வீக் வந்து அந்த டாக் அங்கேயே இருக்கும்போது டாக் வந்து பார்க் பண்ணியிருந்தால் அந்த சவுண்டில் கூட நம்ம கேட்டிருக்கலாம். அதே மாதிரி இல்லை வேறு யாராச்சும் கடத்திட்டு போயிட்டு இப்போ வந்து அழகாக வந்து வந்து வச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்றதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்றாங்க. உங்களுக்கு எது தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி வந்து Feb 25, இந்த டயத்துக்கு இந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணம் இதுதான். இந்த குழந்தை இறந்ததோட நாள் இன்னைக்கு 1957 அப்போ. ஸோ லெட்ஸ் ப்ரே ஃபார் ஹர். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் ஷமீர், டாடா பாய் பை, டேக் கேர்.